ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான சுண்டைக்காய் தொகையல். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சத்துக்கள் இருக்குது. இந்த சுண்டைக்காயை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ அப்படி இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இந்த தொகையல் நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை சுண்டைக்காயை வச்சு மசாலா அரைச்சி எப்படி குழம்பு வைக்கணும், அடுத்து வந்து வத்தலை வச்சு சுண்டைக்காய் வத்தலை வச்சு குழம்பு எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா போட்டுருக்கறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சுண்டைக்காய் தொகையல் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுண்டைக்காய் தொகையல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் வாங்கி அதில் இருக்கிற காம்பு பகுதியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 70 கிராம் அளவுக்கு இருக்குது. மெஷரிங் கப்பில் 1/4 கப் இருக்கும். இப்போ இந்த சுண்டைக்காயை நம்ம வந்து பாதி பாதியாக நறுக்கிக்கலாம். சில பேர் சுண்டைக்காயை வந்து உரலில் வந்து தட்டிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தட்டுறப்ப அதில் இருக்க விதைகள்லாம் போயிடும். இதில் முக்கியமான சத்துக்களே பார்த்திங்கன்னா அந்த விதைகளில் தான் இருக்குது. அந்த விதைகளை முழுமையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த சத்துக்களும் நமக்கு நல்லா கிடைக்கும். அடுத்ததாக வந்து இதை நறுக்கினதுக்கப்புறமா இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது கருத்து போயிடும். இந்த மாதிரி நம்ம நறுக்கிட்டு வதக்குறப்ப அந்த தோல் வந்து தடிமனாக இருக்கும், சட்டுன்னு நமக்கு வெந்துடும். இப்போ சுண்டைக்காய் எல்லாத்தையுமே பாதி பாதியாக நறுக்கிட்டேன். இப்போ வந்து மெஷரிங் கப்பில் நான் அளந்து பார்த்தேன், 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ இதை தண்ணியிலே ஊறட்டும், நம்ம வதக்கிற சாமான்கள்லாம் வதக்கலாம். இப்போ வந்து இந்த தொகையல் செய்கிறதுக்கு வதக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, நீங்கள் தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வறுக்க போகிறோம். இப்போ இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இதில் பூண்டு சேர்த்துக்க போகிறேன். பூண்டு வந்து 2 பல் பூண்டை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிதமான தீயிலேயே வந்து வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு லைட்டாக வந்து செவந்து வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த சமயத்தில் இந்த தொகையலுக்கு கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம். புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதாவது 4 கொட்டை உள்ள புளி இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த தொகையலுக்கு ஏற்ற காரத்துக்கும் மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து நான் இன்றைக்கி 10 மிளகாய் சேர்த்துருக்குறேன். இந்த தொகையல் வந்து கொஞ்சம் சுல்லுன்னு தான் செய்ய போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு தெரியாது. அதனால் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. நிதானமாகவே கொஞ்சம் பொறுமையாக வறுத்திங்க அப்படின்னா நல்லா ஒரே மாதிரி செவந்து இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை வறுத்த சாமான்களை தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க. இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே மற்ற சாமான்கள் இதே பேன்லேயே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூனோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்க போகிறோம். அப்போ வந்து இதுலேயே நல்லா வெந்துறப்ப உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மையும் போயிடும் எண்ணெயில் வதக்கிறப்ப. கொஞ்சம் பொறுமையாக தான் வதக்கணும், ஏன்னா சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த விதைகள் கருத்து போயிடும். கொஞ்சம் நிதானமாகவே வதக்கிறப்ப இந்த மாதிரி நிறம் மாறி தோல் வந்திருக்கும். நீங்கள் ஒரே ஒரு காயை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக ரொம்ப கம்மியான தீயில் வதக்கினேன், காய் நல்லா வெந்துருச்சு. அந்த தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இல்லையா, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். முக்கியமாக அந்த விதைகளோடையே வந்து எடுத்துருங்க, விதைகளை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதுவும் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறமா தொகையல் அரைக்கலாம். இப்போ தொகையல் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் முதல்ல வறுத்த சாமான்கள், அதாவது உருட்டு உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், புளி, பூண்டு போட்டோம் இல்லையா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. டேபிள் சால்ட்னா 1/2 டீஸ்பூன் தாராளமாக போதும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, சீரகம் வறுக்க வேண்டாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறகுறப்பாக பொடிச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் குறக்குறப்பாக தான் இருக்கணும், நைஸாக பொடிக்க வேண்டாம். இப்போ இந்த சமயத்தில் இதில் தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தொகையில் தேங்காய் போடாமலும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போடாமல் இருந்தீங்கன்னா 2-3 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேங்காய் போடுறப்ப அந்த கசப்பு தன்மை தெரியாது, மேலும் தொகையலோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வதக்கின சுண்டைக்காயும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் தொகையல் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு இட்லி தோசையோட சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டு சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறப்பே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சுண்டைக்காய் தொகையல் ரெடி ஆகிடுச்சு. சட்னியாக செஞ்சீங்க அப்படின்னா தாளித்து கொட்டிக்கோங்க. இந்த தொகையில் நீங்கள் எல்லா வகையான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சட்னியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். முக்கியமாக சாதத்தில் நெய் போட்டு இந்த தொகையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சுண்டைக்காய் தொகையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.